ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் செல்வப்புறம், அடா 247 தமிழ். இன்றைக்கி நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் க்விஸ் பார்க்க போகிறோம். என்ன மார்ச் 18 கரண்ட் அஃபேர்ஸ் க்விஸும் ப்ளஸ் டுடே கரண்ட் அஃபேர்ஸும் நம்ம பார்க்கலாம். ஸோ எல்லாருக்கும் ஒரு கிரேட் குட் மார்னிங். ஸோ லைவில் இருக்கவங்க யாரெல்லாம் வந்திருக்கீங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேஜி துரைசாமி சார், குட் மார்னிங். ஸோ இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, எனக்கு சேம் அதே ப்ராப்ளம் தான், இங்கே டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருக்குது. அது மட்டும் கிடையாது, கொரோனா வைரஸ்னால எங்களுக்கு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்றத ஒரு ட்ரைனிங் கொடுத்துட்ருக்குறாங்க. அந்த ட்ரைனிங்கை நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கிறோம். ஸோ அந்த ட்ரைனிங் மேக்ஸிமம் நாங்கள் வீட்டிலேருந்து வீடியோ போடுறதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ குட் மார்னிங் சார், குட் மார்னிங் மேம், தீபா மேம், குட் மார்னிங். ஓகே, லைவ்ல இருக்கவங்க எல்லாரும் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. ஸோ மோட்டிவேஷன் கோட் போயிடலாமா. பூவரசன் சார், ஹாய், குட் மார்னிங், குட் மார்னிங். ஸோ என்ன அப்படின்னா, இன்னைக்கான மோட்டிவேஷன் கோட்னா, நாளை பார்ப்போம் என்று தள்ளி வைக்காமல் இன்றைய செயலை இன்றைய செய்பவர்கள், நாளை பார்ப்போம் என்று தள்ளி வைக்காமல் இன்றைய செயலை இன்றைய செய்பவர்கள் தோல்வி அடைந்தாலும் மகிழ்ச்சியாக உறங்குவார்கள். ஓகேவா? ஸோ என்ன அப்படி சொல்றோம்னா, ஒத்தி போடுதல் கூடாது, அதாவது ப்ரோக்ரஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒத்தி போடுதல் கூடாது, டிலே பண்ணக்கூடாது. எந்த விஷயங்களும் காலம் தாழ்த்தாமல் அப்பப்போ அந்தந்த வேலையை செஞ்சிடணும் அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ அதுவும் நம்ம டெய்லியும் நம்ம பண்ணிடணும். ஓகேங்களா? சுமதி தென்னரசு, குட் மார்னிங். அண்ட் சவிதா மேம், குட் மார்னிங். அண்ட் கண்ணா அந்தனி, குட் மார்னிங், குட் மார்னிங் சார். ஸோ செல்வா குமார், ஹாய், குட் மார்னிங் சார். ஸோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், கொஸ்டின்குள்ளே போயிடலாம். என்ன அப்படின்னா, நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வில் ப்ரொவைட் 107.01 மில்லியன் ருபீஸ் டு விச் கண்ட்ரி ஃபார் 3 நியூ ஸ்கூல் பில்டிங் வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றாங்க. ஸோ லைவில் இருக்கவங்க தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். ஓகேங்களா? அப்போ தான் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்களும் கேதர் பண்ண முடியும் அடுத்து வரக்கூடிய எல்லா எக்ஸாமுக்கும். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட்டு வந்துட்டு போயிட்டோம்னா உங்களுக்கு யூஸ் கிடையாது, பார்க்குற உங்களுக்கு ஒரு திருப்தி இருக்கு, எனக்கும் கிளாஸ் எடுக்கிற ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன் இருக்காது. ஸோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். செல்லுக்குமார், என்டிபிசி கிளாஸ் டுடே ஸ்டார்ட் ஆகுமா? கண்டிப்பாக இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகும் மேம். மார்னிங் டைம் சொல்லியிருக்காங்களே, அந்த டைமில் கொண்டு போய் நீங்கள் வாட்ச் பண்ணலாம். பவித்ரா மேம், குட் மார்னிங். ஓகேங்களா? ரிஸ்மன் சார், சக்தி வணக்கம், குட் மார்னிங் சார், குட் மார்னிங். ஸோ இதுக்கான ஆன்சர் கூட பண்ணலாம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எந்த கண்ட்ரிக்கு வந்து ஸ்கூல் பில்டிங் கட்டுறதுக்காக வந்து 107.07 மில்லியன் ருபீஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் பண்ணலாம், லைவில் இருக்கவங்களுக்கு கூட ஆன்சர் பண்ணலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூட இன்வைட் பண்ணுங்கள். ஸோ லைவில் இருக்கவங்க இதுவரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கூட நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம், அப்படியே ஒரு லைக்கும் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? ஸோ ஹலோ சார், கில்லாடி சார், ஹலோ, குட் மார்னிங். ஓகேங்களா? ஸ்டாட்டிக் ஜிகே எந்த டைம்? ஸ்டாட்டிக் ஜிகே வந்து ஆல்டர்னேட் டேஸில் போட்டுட்ருக்கேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா 2 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் போயிட்டுருக்கோம். ஸ்ட்ராட்டிக் ஜிகே நீங்கள் வாட்ச் பண்ணலாம் சார். கலையரசன், கவுர், கரூர், ஏ ஆப்ஷன் சொல்லியிருக்கீங்க, வெரி குட். எந்த கண்டினா? நேபாள் தான். எந்த கண்டினா? நேபாளுக்கு வேண்டியது நம்ம இந்தியா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நேபாள் நம்ம ஸ்கூல் கட்டுறதுக்கான எவ்வளோ மணி? 107.07 மில்லியன் ருபீஸ் கொடுத்துருக்காங்க நேபாளில் வந்து. ஸோ நேபாளோட ரீசெண்டாக என்னென்ன நடந்திருக்கு அப்படின்றது முக்கியமான பார்க்கலாம். ஸோ எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்க? 107.07 மில்லியன். ஸோ நெக்ஸ்ட் பூட்டானோட கேபிட்டல் திம்பு, கரன்சி நக்குல்ட்டம். அண்ட் பங்களாதேஷில் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ பார்த்தோம்னா ஜாய் பங்களா, ஜாய் பங்களா அப்படின்றது அப்படி ஒரு ஜாய் பங்களா அப்படின்ற ஒரு முழக்கத்தை யூஸ் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஜாய் பங்களா அப்படின்னா நம்ம ஊரில் வந்தே மாதிரம் சொல்கிறல, வந்தே மாதிரம் பாரத் மாதாக்கி ஜெயிறோம் சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி அவங்க ஜாய் பங்களா அப்படின்றது எந்த ஒரு அசம்பிளி ஆனாலும் கூடினாலும் ஜாய் பங்களா அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா மியான்மர், இந்தியா அண்ட் மியான்மர் பார்த்தோன்னா பிம்ஸ்டெக்கோட ஒரு எலக்ட்ரிக் பவர் கிரியேட் பார்த்தோம்னா 3000 கிலோமீட்டர். ஓகேங்களா? 3000 கிலோமீட்டர் பவர் கிரியேட் வந்து கூட பிம்ஸ்டெக் கண்ட்ரி எல்லாம் சேர்த்து இந்தியா அண்ட் மியான்மர் கண்ட்ரியோட ஒரு ரீசெண்டாக வந்து அந்த பவர் கிரியேட் கூட போட்டிருக்காங்க. மால்தீவ்ஸ் பார்த்தோம் அப்படின்னா மால்தீவ்ஸ் வந்து 54th மெம்பர் கண்ட்ரி ஆஃப் காமன்வெல்த் ஆஃப் நேஷன், 54th மெம்பர் கண்ட்ரி ஆஃப் காமன்வெல்த் ஆஃப் நேஷன் வந்து மால்தீவ்ஸ் கண்ட்ரி வந்து ரீசெண்டாக ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அது நொஜிபூர் ரகுமான், நொஜிபூர் ரகுமான் சொல்லக்கூடிய பங்களாதேஷில் பார்க்கும்போது நொஜிபூர் ரகுமான், அந்த நொஜிபூர் ரகுமானுடைய 100th தின விழா செலிப்ரேட் பண்ணுறதுக்கு நம்மளோட பிரைம் மினிஸ்டர் மோடி இன்வைட் பண்ணியிருந்தாங்க. பட் கொரோனாவில் போகல, நேற்று கூட வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாக கூட ஏதோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ அது வந்து ரெலவெண்ட் நியூஸ் வந்ததுக்கப்புறம் இன்னும் நான் ப்ராப்பராக சொல்கிறேன். ஸோ நேபாள் இப்போ ரீசெண்டாக பார்த்தோம் அப்படின்னா, நேபாள் ரீசெண்டாக பார்த்தோம்னா 70th டெமோக்ரஸி டே வந்து செலிப்ரேட் பண்ணாங்க, 70th டெமோக்ரஸி டே. அதே ஸ்ரீலங்கா பார்த்தோன்னா 72nd இண்டிபெண்டன்ஸ் டே வந்து செலிப்ரேட் பண்ணாங்க. ஸ்ரீலங்கா வந்து 72nd இண்டிபெண்டன்ஸ் டே வந்து செலிப்ரேட் பண்ணாங்க. ஓகேங்களா? ஸோ பாருங்கள், அடுத்து மட்டும் கிடையாது, ஜாயின்ட் மிலிட்ரி ட்ரைனிங் எக்ஸசைஸ், ஜாயின்ட் மிலிட்ரி ட்ரைனிங் எக்ஸசைஸ் சூரிய கிரண். ஓகேங்களா? சூரிய கிரண் எக்ஸசைஸ் வந்து ஹெல்ட் இன் சாலிகஞ்ச் அந்த ருபேன் தாய் அப்படின்ற எங்கன்னா நேபாள. நம்ம இந்தியாவுக்கும் நேபாளுக்கும் முக்கியமாக நடக்கக்கூடிய மிலிட்ரி எக்ஸசைஸ்னால் சூரிய கிரண், சூரிய கிரண் அப்படின்ற ஒரு எக்ஸசைஸ் வந்து நடக்கும். அடுத்து பார்த்தோன்னா சிம்பாவே அண்ட் நேபாள் வேர் ரீ அட்மிட்டட் இன் டு ஐசிசி மெம்பர் இன் மீட்டிங் ஹெல்ட் இன் துபாய். ஓகேங்களா? சிம்பாவேவும் அண்ட் நேபாள் ரெண்டுமே வந்து இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சிலில் பார்த்தோன்னா மெம்பராக வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 13th எடிஷன் ஆஃப் த சவுத் ஆசியன் கேம்ஸ் 13th எடிஷன் ஆஃப் சவுத் ஆசியன் கேம்ஸ் கெல்டின் நேபாளில் நடந்தது. எங்கன்னா காத்மண்டில் தான் நடந்தது, நேபாளில் காத்மண்டில் 13th எடிஷன் ஆஃப்
சவுத் ஆசியன் கேம்ஸ் பார்த்தோன்னா எங்கே நடந்தது, அது மட்டும் கிடையாது இந்தியா பின்ன இந்த சவுத் ஆசியன் கேம்ஸில் வந்து பார்க்கும்போது இந்தியா வந்து எவ்வளோ வாங்கினா டாப்ல ஆன் டாப் 312 மெடல் வாங்கியிருக்காங்க. ஓகே காம்படிஷன் 174 கோல்டு மெடல், 93 சில்வர் அண்ட் 40 பிரான்ஸ் இன் 13th சவுத் ஆசியன் கேம்ஸ் ரீசெண்ட்லி கன்க்ளூட் நேபாள். ஸோ 13th அது நம்ம இந்தியா வந்து எவ்வளோ மெடல் வாங்கியிருக்கோம்னா 3-1, நம்ம இந்தியா தான் டாப்பில் இருந்தோம். ஸோ அந்த டோட்டலாக வாங்கின மெடல் பார்த்தா 312 மெடல் வந்து வாங்கியிருக்கிறோம் ஓகேங்களா. ஸோ நேபாள் அது மட்டும் கிடையாது, நேபாள் கிரியேட்டட் நியூ கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஃபார் ஆர்கனைசிங் ஹையஸ்ட் அல்டிடியூட் பேஷன் ஷோ. ஸோ ஹையஸ்ட் அல்டிடியூட் பேஷன் ஷோ கூட நடத்தினாங்க ஓகேங்களா. அந்த மவுண்டெயினில் பார்க்கும்போது ஹையஸ்ட் அல்டிடியூட் பேஷன் ஷோ கூட ரீசெண்டாக வந்து நேபாள் நடத்தினாங்க ஓகேங்களா. தேனி பசங்க சார் தள்ளியும் வரலாம் தம்பியும் வரலாம், மலை வர வேண்டிய தரத்தில் வந்தே தீரும், அதுபோல் நம் வாழ்வில் வெற்றியும் காலம் தாழ்த்தால் வந்தேறும். கண்டிப்பாக சார் நம்ம ஒத்தி போடாமல் படித்தோம்னா கண்டிப்பாக நல்லபடி நடக்கும் ஓகேங்களா. சார் காலை வணக்கம், நண்பர்களே வணக்கம். ஸோ யோகேந்திரசன் குட் மார்னிங் சார் அண்ட் தேனி பசங்க கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். கோபிநாத் சார் பிடிஎஃப்பில் அப்லோட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சார் பிடிஎஃப்பில் வந்து என்னோடய வீடியோ கிளாஸ் நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இதுக்கான வீடியோ இந்த வீடியோ ஃபுல்லாக பிடிஎஃப்லே இருக்கும். ஸோ அது நீங்கள் பிடிஎஃப் லிங்க்கில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அனந்தகுமார் ஆன்லைன் கிளாஸ் மெனி டைம் ஒன் வீடியோவாக பார்க்கலாம் ப்ரோ ஓகேங்களா. ஆன்லைன் கிளாஸை மெனி டைம் ஒன் வீடியோவாக பார்க்கலாம் ப்ரோ, என்ன மாதிரி கேட்குறீங்கன்னு எனக்கு புரியல எனக்கு. மெரினா ஹாய் குட் மார்னிங் அண்டு சரவணன் சார் குட் மார்னிங் அண்டு பாலாஜி கோபால் குட் மார்னிங் சார் ஓகேங்களா. ஸோ எந்த கண்டினியும் ஜாயின். ஸோ இந்த ரீசெண்டாக இந்த ரெலவெண்ட் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா எங்கே நடந்திருக்கா, நேபாள் தான். கிரண் சூரிய கிரண் எக்ஸசைஸ் சிம்பாவே நேபாள் ரீசெண்டாக வந்து ஐசிசியில் மெம்பராக இருந்திருக்காங்க. 13 நிமிஷம் சவுத் ஆசியன் கேம்ப் அங்கே தான் நடந்திருக்கு. இந்தியா வந்து டாப்பில் இருக்குன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. ஹையஸ்ட் அல்டிடியூட் பேஷன் ஷோ எங்கே நடந்ததுன்னா நேபாள் நடந்திருக்கு. ஸோ நேபாளில் காத்மண்டில் பார்த்தோன்னா சார்கோட ஹெட் குவார்ட்டர், சவுத் ஆசியன் அசோசியேஷன் ஆஃப் ரீஜினல் கோஆப்ரேஷன் இந்த சார்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தோன்னா அங்கே தான் இருக்குது. ஸோ நேபாளோட பிஎம் பார்த்தோன்னா கேபி சர்மா ஹோலிங், நேபாளோட பிஎம் பார்த்தோன்னா கேபி சர்மா ஹோலி அண்ட் பிரசிடென்ட் பார்த்தோன்னா பிந்தியா தேவி பந்தா குமாரி. பந்தா குமாரி அப்போ பிந்தியா தேவின்றக்கூடிய ஒரு உமன் தான் பிரசிடெண்ட்டாக வந்து இருக்காங்க ஓகேங்களா. ஸோ நேபாளோட கரன்சி பார்த்தா நேபாளிஸ் ருபி தான் வந்து நேபாளோட கரன்சியாக வந்து இருக்குது ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம போயிடலாம். ஸோ ஹூ ஹாஸ் பீன் நாமினேட் பை த பிரசிடென்ட் ஆஃப் ராம்நாத் கோவிந்த் இந்த ராஜ்யசபா, ராஜ்யசபாவுக்கு வந்து ரீசெண்டாக ஒருத்தவரை நாமினேட் பண்ணியிருக்காங்க யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரஞ்சன் கோகா அண்ட் பிமல் ஜுல்கா, சஞ்சய் கோத்தாரி, அஜய் பூஷன் பாண்டே அண்டு ஹர்ஷ்வர்தன் ஸ்ரிங்க்லா யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்லைன் டைம் கிளாஸ் எந்த ஒன் பெய்ட் பேஜஸ் கேட்குறீங்களா சார், அருண்குமார் சார் பெய்ட் பேஜஸ் கேட்குறீங்களா இல்லை இந்த மாதிரி கரண்ட் லைவ் கிளாஸஸ் கேட்குறீங்களா கேட்குறீங்களான்னு புரியல. ஸோ பெய்ட் கிளாஸ் கண்டிப்பாக நீங்கள் பெய்ட் கிளாஸ் இருக்குது, நீங்கள் போய் உங்களுக்கு டைம் உங்களுக்கு சொல்லியிருக்காங்களே அந்த டைமிங்கில் நீங்கள் போய் வாட்ச் பண்ணலாம் சார் ஓகேங்களா. கண்டிப்பாக உங்களுக்கு பெய்ட் கிளாஸ் இருக்குது. ஸோ ரஞ்சன் கோகா பாலாஜி பி எல்லாரும் ஆன்சர் பி சொல்லியிருக்கீங்க ஓகேங்களா. பயாலஜி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, சயின்ஸ் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சார். லைவ் கிளாஸஸ் வந்துட்டு இருக்கு இன்றைக்கி 9 o'clock கூட உங்கள் செஷன், 10 o'clock இன்றைக்கி சயின்ஸ் கிளாஸ் இருக்குது நீங்கள் வாட்ச் பண்ணலாம். ஜெயந்தி நாதன் பி ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, எஸ் ரஞ்சன் கோகாய், ரஞ்சன் கோகாய் தான் ரீசெண்டாக ராஜ்யசபா மெம்பருக்காக நாமினேட் பண்ணியிருக்காங்க. யார் அப்படின்னா பிரசிடென்ட் ராம்நாத் கோவிந்த் தான் வந்து ராஜி பண்ணியிருக்காங்க. ஸோ பிரசிடென்ட் ராம்நாத் கோவிந்த் எத்தனாவது பிரசிடென்ட் ஆஃப் இந்தியான்னு கேட்டால் 14th பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் ஓகேங்களா. பிரசிடென்ட் ராம்நாத் கோவிந்த் அவர் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, அவர் நாமினேட் பண்ணியிருக்காங்க. யார்னா ரஞ்சன் கோகாய். ரஞ்சன் கோகாய் யார் அப்படின்னா நம்மளோட ஃபார்மர் சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, ஃபார்மர் சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா தான். இப்போ பிரசென்ட்டாக நம்மளோட சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா யார் தான் சார், ஜஸ்டிஸ் எஸ்ஏ போப்டே அப்படின்றவங்க, சரத் அரவிந்த் போப்டே அப்படின்றவங்க, போப்டே வந்திருக்காங்க, போப்டே அப்படின்றவங்க போப்டே வந்து ப்ரீசன்ட் நம்மளோட சீஃப் ஜஸ்டிஸாக வந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா பிமல் ஜுல்கா, பிமல் சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர், பிமல் ஜுல்கா பார்த்தா சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர். அஜய் பூஷன் பாண்டே, அஜய் பூஷன் பாண்டே பார்த்தா அப்படின்னா அஜய் பூஷன் பாண்டே அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளோட ரீசன்ட் ஃபினான்ஸ் செக்ரட்டரியாக அப்பாயின்மெண்ட் இருக்கா, ரீசன்ட் ஃபினான்ஸ் செக்ரட்டரியா. ஹர்ஷ்வர்தன் ஸ்ரிங்லா, ஹர்ஷ்வர்தன் ஸ்ரிங்லா பார்த்தோன்னா நியூ ஃபாரின் செக்ரட்டரியாக வந்து அப்பாயின்மெண்ட் இருக்காங்க, நியூ ஃபாரின் செக்ரட்டரி பார்த்தோன்னா ஹர்ஷ்வர்தன் ஸ்ரிங்லா ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்களேன். ஸோ பிமல் ஜுல்கா வந்து சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் ஆஃப் த சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் அண்ட் சஞ்சய் கோத்தாரி பார்த்தோன்னா சென்ட்ரல் வெஹிக்லன்ஸ் கமிஷன் ஆஃப் த சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன். சஞ்சய் கோத்தாரி சென்ட்ரல் வெஹிக்குலர் கமிஷன், சென்ட்ரல் வெஹிக்குலன்ஸ் கமிஷன் இன் த சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் ஓகேங்களா. இவர் பார்த்தா அப்படின்னா சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர், இவர் வந்து சீஃப் இன்ஃபர்மேஷன், சஞ்சய் கோத்தாரி வந்து சென்ட்ரல் வெஹிக்குலன்ஸ், வெஹிக்குலன்ஸ்னா என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க சிபிஐ மாதிரி இருப்பாங்க இல்லையா. ஸோ கண்காணிப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரி போஸ்டிங்கில் வந்து சஞ்சய் கோத்தாரி வந்து போட்டிருக்காங்க. ஸோ அது மட்டும் கிடையாது, சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அப்படி யாருன்னு பார்த்தோம்னா சுனில் அரோரா வந்து இருக்காங்க. சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் பார்த்தோன்னா சுனில் அரோரா வந்து இருக்காங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின்,
So, who has been appointed as the Chief Executive and Managing Director of the Yes Bank? Chief Executive and Managing Director of the Yes Bank Company recent appointment இருக்காங்க கேக்குறாங்க. So, answer பண்ணலாம். சல்லச்சேரி வர்ஷ செட்டி, பிரசாந்த் குமார், அர்தந்த் குமார் தாஸ், சஞ்சி சாதனா, லிங்கம் வெங்கட் பிரபாகர் யார் அப்பாயின்ட் பண்ணிருக்காங்க அப்படி கேக்குறாங்க. என்டிபிசி ஷெட்யூல் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. இன்னைக்கு சயின்ஸ் அண்ட் ரீசனிங் எல்லாம் கிளாஸ் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு உங்களுக்கு அந்த டைம் வந்து பார்த்துருப்பீங்களா, ஸ்டோராட என்ன என்ன டைம் கொடுத்துருக்காங்களோ அந்த உங்களுக்கான ஐடி கொடுத்துருப்பாங்க. அந்த ஐடி வச்சுட்டு போயிட்டு நீங்கள் போய் லாகின் பண்ணி கூட பார்க்கலாம். ஸோ உங்களுக்கான இன்னைக்கு நீங்கள் எல்லா கிளாஸும் லைவ் பேச்சஸ் நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஸோ ஆப்ஷன் பி சொல்லிக்கோ, பிரசாந்த் குமார். எஸ் வெரி குட். ஆப்ஷன் பினா பிரசாந்த் குமார் தான். ஸோ அவர் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் மேனேஜிங் டைரக்டரா. அது மட்டும் கிடையாது, இது நான் எக்ஸிக்யூட்டிவ் சேர்மன். நான் எக்ஸிக்யூட்டிவ் சேர்மனை யார் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்கன்னா சுனில் மேக்தா. சுனில் மேக்தாவை தான் நான் எக்ஸிக்யூட்டிவ் சேர்மனாக எஸ் பேங்க் அப்பாயின் பண்ணியிருக்காங்க. சுனில் மேக்தாவை. ஸோ சுனில் மேக்தா வந்து நான் எக்ஸிக்யூட்டிவ் சேர்மன் ஆஃப் அண்ட் எஸ் பேங்க் அப்பாயின் பண்ணியிருக்காங்க. பிரசாந்த் குமார் வந்து சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் மேனேஜிங் டைரக்டராக வந்து அப்பாயின் பண்ணியிருக்காங்க யார் அப்படின்னா. ஸோ பிரசாந்த் குமார் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஸோ இவங்க எஸ் பேங்கோட நிலைமை இப்போ கொஞ்சம் பார்த்தா தெரியும். ஸோ கிரெடிட் டிஃபால்ட் ஆகிற கிட்டத்தட்ட ரொம்ப வந்து இந்த லெவல் போயிடுச்சு. ஆர்பிஐயோட கண்ட்ரோலில் பார்த்தோம் அப்படின்னா மொரட்டோரியம் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸில் வச்சிருக்காங்க. மொரட்டோரியம் அப்படின்ற ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்பிஐ வந்துட்டு ஸோ கஸ்டமர் அவங்க டெபாசிட் பண்ண அமௌண்ட்டாக 50,000 மேலே வந்து எடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு ரூல் போட்டாங்க. ஸோ அப்படி எடுக்கணும் அப்படின்னு நினச்சா எமர்ஜென்சி பர்பஸில் மட்டும் வேணால் எடுத்துக்கலாம் அப்படின்றத வந்து அதுவும் மேக்ஸிமம் 5 லாக் வரைக்கும் எடுத்துக்கலாம் அப்படின்றத ஒரு கண்டிஷனை வந்து சொல்லியிருக்காங்க. எந்த பேங்க்னா எஸ் பேங்க். எஸ் பேங்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே எல்லாம் இருப்பாங்க, மும்பை தான். ஸோ ஃபவுண்டர் அப்படின்னா ராணா கபூர் தான் இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நவ்னீத் கில் இருந்தாங்க, சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் நவ்னீத் கில் இருந்தாங்க. இப்போ அவங்கள ரீப்ளேஸ் பண்ணிட்டு தான் வந்து யார் வந்திருக்காங்க, சுனில் மேக்தா அப்படின்றவங்க வந்திருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்து ரிமைனிங் இந்த போர்ஷனில் என்னென்ன போஸ்டிங்ஸில் இருக்காங்க, என்னென்ன இருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். அரவிந்த் சார் குட் மார்னிங், குட் மார்னிங். ஸோ லைவ்ல தொடர்ந்து எல்லாரும் வாட்ச் பண்ணுங்க. ஓகேங்களா. நிலவழி மேம் தொடர்ந்து எல்லாரும் வாட்ச் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் யார் அப்படின்றத பார்த்துடலாம் பாருங்க. சல்ல ஸ்ரீனிவாசலு செட்டி. சல்ல ஸ்ரீனிவாசலு செட்டி அப்படின்னா மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. சல்ல ஸ்ரீனிவாசலு செட்டி பார்த்தோன்னா மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. தென் அதன் குமார் தாஸ். அதன் குமார் தாஸ் பார்த்தோன்னா மேனேஜிங் டைரக்டர் அண்ட் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஆஃப் பேங்க் ஆஃப் இந்தியா. அதன் குமார் தாஸ்னா மேனேஜிங் டைரக்டர் அண்ட் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஆஃப் பேங்க் ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட் சஞ்சீவ் சாதனா. சஞ்சீவ் சாதனா பார்த்தீங்கன்னா மேனேஜிங் டைரக்டர் அண்ட் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஆஃப் பேங்க் ஆஃப் பரோடா. ஓகேங்களா. சஞ்சீவ் சாதனா வந்து மேனேஜிங் டைரக்டர் அண்ட் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஆஃப் பேங்க் ஆஃப் பரோடா. லிங்கம் வெங்கட் பிரபாகர் பார்த்தோன்னா, லிங்கம் வெங்கட் பிரபாகர் பார்த்தோன்னா மேனேஜிங் டைரக்டர் அண்ட் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஆஃப் கனரா பேங்க். ஓகேங்களா. ஸோ சல்ல ஸ்ரீனிவாச செட்டி வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அதன் குமார் தாஸ் பார்த்தன பேங்க் ஆஃப் இந்தியா, அண்ட் சஞ்சீவ் சாதனா பார்த்தன பேங்க் ஆஃப் பரோடா, லிங்கம் வெங்கட் பிரபாகர் பார்த்தோம் அப்படின்னா கனரா பேங்கோட எம்டி அண்ட் சிஓ வந்து ரீசெண்டாக வந்து அப்பாயின் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ லைவ்ல இருக்கவங்க தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க, அடுத்து வரக்கூடிய எல்லா எக்ஸாமுக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ லைவ்ல உங்களுக்கு கிளாஸ் எல்லாருக்கும் ஏதாவது இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணீங்கன்னா கூட அதை லைவ் கமெண்ட்ஸ்ல நீங்க சொல்லலாம், இல்ல வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுடைய கமெண்ட்ஸ் நீங்க கீழே மென்ஷன் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ முருகன் சார் ஹாய் சார் குட் மார்னிங், அண்ட் தாரணி மேம் குட் மார்னிங் சார் ஹாவ் அ நைஸ் டே குட் மார்னிங் குட் மார்னிங், அண்ட் சாகிர் சாகிர் குட் மார்னிங் சார் குட் மார்னிங். ஓகேங்களா. ஸோ தொடர்ந்து எல்லோரும் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப வேணும். ஸோ உங்களோட நீங்கள் எனக்கு நல்லா என்கரேஜ் பண்ணுங்கள். ஓகேங்களா. அதே ஒரு லைக் ஒரு ஷேரும் அப்படி இது வரைக்கும் லைக் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா லைக்கும் பண்ணிவிடுங்க, ஒரு சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க, தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு கிளாஸ் அட்டன் பண்ணுறவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன் இருக்கணும், எனக்கும் கிளாஸ் எடுக்கிறதுக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன் இருக்கணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போயிடலாம். Which state has launched Namaste over handshake, Namaste over handshake campaign to counter the spread of COVID-19? COVID-19 அப்படின்றத வந்து எந்த ஸ்டேட் வந்து நமஸ்தே ஓவர் ஹேண்ட் ஷேக் அப்படின்றத வந்து ஒரு கேம்பெயின் லான்ச் பண்ணியிருக்காங்க. நேற்று கூட ஒரு கேம்பெயின் வந்து கர்நாடகா வந்து ஒரு கேம்பெயின் நமஸ்தே ஓவர் ஹேண்ட் ஷேக் எந்த கேம்பெயின் ஒரு ஸ்டேட் லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்து பிரேக் த கொரோனா அப்படின்ற ஒரு ஒரு கேம்பெயின் கூட லான்ச் பண்ணியிருக்காங்க, இன்னொரு ஸ்டேட் கூட லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ எந்த ஸ்டேட் வந்து இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க பார்த்தா. ஸோ முருகன் குட் மார்னிங் சார், வெங்கட் பிரசாந்த், எஸ் கர்நாடகா வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எஸ் கர்நாடகா தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ கர்நாடகா வந்து ரீசெண்டாக பார்த்தா நமஸ்தே ஓவர் ஹேண்ட் ஷேக் அப்படின்றத லான்ச் பண்ணியிருக்காங்க. கேரளா கூட பிரேக்த செயின் அப்படின்ற ஒரு முக்கியமான கேம்பெயின் கூட லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ கேரளா சார் வால் குட் மார்னிங். ஓகேங்களா. குட் மார்னிங் சார் குட் மார்னிங் குட் மார்னிங். ஓகேங்களா.
ஸோ கேரளா பார்த்தா அப்படின்னா விச் ஸ்டேட் ஹேஸ் லான்ச் நமஸ்தே ஓவர் ஹேண்ட்ஸே கேம்பியன் கோவிட் 19 பார்த்தோம்னா கர்நாடகா பிரேக் த செயின் அப்படின்ற ஒரு கேம்பியன் கூட ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா கேரளா. எதுக்காகனா கொரோனாவுக்காண்டி தான். ஸோ தமிழ்நாடு வேற எந்த கேம்பெயின் லான்ச் பண்ணல. இந்த கொரோனா கூட நேற்று கூட பார்த்தோம் நம்ம என்னென்னா எம்ஆர்என்ஏ சாரி ஸ்மால் என் ஆர்என்ஏ அப்படின்ற ஒரு ஸ்மால் எம் ஆர்என்ஏ அப்படின்ற ஒரு டெஸ்ட் மெடிஷன் கூட 273 எம்ஆர்என்ஏ அப்படின்ற ஒரு மெடிஷன் கூட நேற்று வந்து ஒரு டெஸ்ட் பேசிஸில் கூட டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எந்த அப்படின்னா கொரோனாக்கு எங்கன்னா ஷீட்டில் யூஎஸ்ஏயில் வந்து ஒரு டெஸ்ட் பேசிஸில் 43 உமனுக்கு வந்து பார்த்தோன்னா அந்த அந்த ஏஜ் உமனுக்கு வந்து இந்த மெடிஷன் கொடுத்து ஒரு பரிசோதனை பண்ணியிருக்காங்க. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும்னு நம்மளும் வேண்டிக்கலாம். ஸோ அது மட்டும் கிடையாது, இந்த கொரோனாவினால இப்போ ரீசெண்டாக வந்து நம்ம இந்தியாவில் வந்து எல்லா ஸ்கூல் காலேஜில் மூடிட்டு வராங்க. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். பிலிப்பைன்ஸில் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய கேபிட்டல் மார்க்கெட் இருக்குல்லையா, கேபிட்டல் மார்க்கெட்டு அதெல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க, என்டையர் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த கொரோனாவுக்கு வந்து இது பண்ணுறதுக்க வேண்டி கொரோனா வைரஸ் அலர்ட் அப்படி கொரோனா வைரஸ் அலர்ட் அப்படின்ற ஒரு ஆப் கூட ரீசெண்டாக வந்து கொரோனா வைரஸ் அலர்ட் அப்படின்ற ஒரு ஆப் கூட ரீசெண்டாக பஞ்சாப் ஸ்டேட்டில் கூட லான்ச் பண்ண கொரோனா வைரஸ் அலர்ட் அப்படின்றதுக்கு வேண்டி எதுக்காகனா அந்த கொரோனா வைரஸ் வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக அந்த ஸ்டேட்லையும் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த கேரளா இருக்கு இல்லையா, கேரளா வந்து பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட் எமர்ஜென்சி அப்படின்றத வந்து எகேன்ஸ்ட் கொரோனா வைரஸ்க்காக ஒன்று நேஷனல் டிசாஸ்டர் ஸ்டேட் டிசாஸ்டர் அப்படின்றது கூட ஒரு கொரோனா வைரஸ்க்காக வந்து ஒரு முக்கியமான எமர்ஜென்சி கூட டெக்ளேர் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் இந்தியாவிலே பார்த்தோன்னா கேரளா தான். ஸோ அது மட்டும் கிடையாது, கொரோனாவுக்காண்டி இப்போ ரீசெண்டாக நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி. அண்ட் ஆசியன் டெவலப்மெண்ட் பேங்க் பார்த்தோன்னா 4 மில்லியன் கொடுத்துருக்காங்க. வேர்ல்டு பேங்க் பார்த்தோன்னா கொரோனா வைரஸ் வந்து டேக்கிள் பண்ணுறதுக்கு 12 பில்லியன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியா வந்து சார்க் கண்ட்ரிஸ் இவங்கெல்லாம் சேர்த்து எவ்வளோ பண்ணியிருக்காங்க, இந்தியா வந்து 10 மில்லியன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து இப்போ கொரோனா வைரஸால் ரீசெண்டாக நம்ம இது பண்ணிக்கிட்ட முக்கியமான இவெண்ட்டாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா தெலுங்கானாவில் பார்த்தோன்னா விங்ஸ் இந்தியா, தெலுங்கானாவில் ஹைதராபாத்தில் விங்ஸ் இந்தியா அப்படின்ற ஒரு சப்மிட் நடந்தது. எதுக்கான ஏர்போர்ட்ஸோட எக்ஸிக்யூஷன்ஸ் விங்ஸ் இந்தியா ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி அண்ட் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான எக்ஸிபிஷன் அண்ட் ஒரு கான்ஃபரன்ஸ் எங்கே நடந்ததுன்னா தெலுங்கானாவில் ஹைதராபாத்தில் நடந்தது. ஓகேங்களா, அந்த நிகா அப்படின்ற ஒரு ஆப் கூட பார்த்தோன்னா ரீசெண்டாக வந்து ஒரு ஆப் ஒன்று லான்ச் பண்ணாங்க. எங்கே அப்படின்னா ஆந்திரபிரதேசில் எதுனா கிளீன் அண்ட் பியூர் எலெக்ஷன், கிளீன் அண்ட் பியூர் எலெக்ஷன் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு ஈவெண்ட்டை ஒரு மையப்படுத்தி நிகா ஆப் ஒன்று ஒரு ஒரு அப்ளிகேஷன் பேசிஸாக இருக்கக்கூடிய ஒரு ஆப் ஒன்று லான்ச் பண்ணாங்க. எங்கே அப்படின்னா ஆந்திரபிரதேசில் வந்து அந்த ஆப் வந்து லான்ச் பண்ணாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஸோ பாருங்களேன், ஸோ ரீசெண்டாக கர்நாடகாவில் வேறு என்ன நடந்தது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ரீசெண்டாக கர்நாடகாவில் ஓகேங்களா, விஜயானந்த் சார் ஆர்ஆர்பி என்டிபிசி டுடே ஸ்டார்ட் ஆகுது சார், கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆகுது, நீங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ பாருங்கள் சுரங்க பத்வாடி இன் பிஜப்பூர். ஓகேங்களா, கர்நாடகா செலக்டட் அஸ் த வேர்ல்டு மொனமெண்ட் வாட்ச் லிஸ்ட், வேர்ல்டு மொனமெண்ட் வாட்ச் லிஸ்ட் இன் நியூயார்க் பேஸ்ட் நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன், என்ஜிஓ பேசுகிற ஒரு நியூயார்க் பேசுகிற என்ஜிஓ வந்து ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா சுரங்க பவாதி எங்கே இருக்குன்னா பிஜப்பூரில் வந்து ஒரு முக்கியமான வாட்ச் பண்ணக்கூடிய ஒரு பிரதானமான இடமா இருக்கக்கூடியது என்னன்னா சுரங்க பவாதா பவாடி அப்படின்னு சொல்லக்கூடிய பிஜப்பூர்ல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பிளேஸ் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பார்த்தோம்னா நீத்தியாக்கு வந்து என்ன நீத்தியாக் வித் இன்ஸ்டியூட் ஃபார் காம்படிட்டிவ்னஸ் அப்படிங்கிற ரெண்டு காம்படிட்டிவ்னஸ் ஆஸ் த நாலேஜ் பார்ட்னர் ரிலீஸ் த இந்தியாஸ் இன்னோவேஷன் இண்டெக்ஸ், இந்தியாவோட இன்னோவேஷன் இண்டெக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அதில் பார்த்தீங்கன்னா கர்நாடகா மோஸ்ட் இன்னோவேஸ்ட் கர்நாடகா என்ன மோஸ்ட் இன்னோவேட்டிவ் மேஜர் ஸ்டேட் அப்படின்னு சொல்ல கர்நாடகா வந்து இன்னோவேஷன் அதாவது நீத்தியாக்கும் காம்படிட்டிவ்னஸ் ஆஸ் த நாலேஜ் பார்ட்னர், ஓகே காம்படிட்டிவ் ஆஸ் த நாலேஜ் பார்ட்னர் அப்படின்ற ஒரு இண்டெக்ஸ் பேசிஸில் வந்து இன்னோவேட்டிவ் இண்டெக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அந்த இண்டெக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா கர்நாடகா வந்து பார்த்தோன்னா மோஸ்ட் இன்னோவேட்டிவ் ஸ்டேட்டாக வந்து இருக்காங்க. ஓகேங்களா, அது மட்டும் கிடையாது, கர்நாடகா பேங்க் வந்து ரீசெண்ட் கர்நாடகா கிராமீன் பேங்க் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. என்னென்னா மொபைல் ஏடிஎம் லான்ச் பண்ணியிருக்காங்க. எங்கன்னா கலபுர்கி அப்படின்ற ஒரு பிளேஸில் பார்த்தோம்னா மொபைல் ஏடிஎம் வந்து ரீசெண்டாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, மொபைல் ஏடிஎம் வந்து ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்து மட்டும் கிடையாது, இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஓகே, இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் யோகாவுக்கான இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் எங்கே நடந்தால் மைசூர். அதே நேரத்தில் இன்டர்நேஷனல் யோகா மிகப்பெரிய முக்கியமான ஈவெண்ட் எங்கே நடக்க போதுன்னா June 21 லேக்கில் வந்து நடக்க போது நம்ம ரீசெண்டாக முன்னாடி பார்த்தோம், கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்தோம். ஸோ இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் யோகா, ஸோ அந்த கான்ஃபரன்ஸ் எங்கே நடந்தால் யோகா பார்க் ஹார்ட் கேர் எங்கே நடந்தால் மைசூரில் தான், கர்நாடகாவில் நடந்தது, எங்கன்னா மைசூரில். ஸோ அதுக்கப்புறம் கர்நாடகா டிபீட் பண்ணாங்க டு வின் த விஜய் ஹசாரே ட்ரோஃபி அதாவது கிரிக்கெட்டில் சொல்லக்கூடிய விஜய் ஹசாரே ட்ரோஃபியில் வந்து நம்ம தமிழ்நாடு வந்து கர்நாடகா வந்து டிபீட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம். நேற்று கூட பார்த்தோம் ரஞ்சி ட்ரோஃபி வந்து யார் வின் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம், ரஞ்சி ட்ரோஃபி வந்து
சௌராஷ்டிரா வின் பண்ணாங்க, பெங்காலில் வந்து பீட் பண்ணி அப்படின்றத கூட நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ ரஞ்சி ட்ரோஃபிலையும் நம்ம பார்த்தோம். ஸோ இதெல்லாம் வந்து ரீசெண்டாக கர்நாடகா ரிலவெண்ட்டாக நம்ம பார்த்த ஒரு முக்கியமான நியூஸ் ஓகேங்களா. ஸோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணிங்கன்னா லைவ் கமெண்ட்ஸ்லேயும் சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ எல்லாருக்கும் கரெக்டாக புரியுதானே, ஃபாஸ்ட்டாக எதுவும் போகிறேனா, அப்படி எதுவும் இல்லை தானே. ஸோ இரு அப்படி ஏதாவது உங்களுக்கு ஃபீல் பண்ணிங்கன்னா சொல்லுங்கள், நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ் ஆல்வேஸ் வெல்கம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்க என்னன்னா, அச்சந்தா சரத் கமல் வாஸ் ஓன் த மென் சிங்கிள் டைட்டில். அசந்தா சரத் கமல் ஹாஸ் ஓன் த மென் சிங்கிள் டைட்டில் ஆஃப் த இன்டர்நேஷனல் டேபிள் டென்னிஸ் ஃபெடரேஷன் சேலஞ்சர் பிளஸ். இன்டர்நேஷனல் டேபிள் டென்னிஸ் ஃபெடரேஷனுடைய சேலஞ்சர் பிளஸ் அந்த டைட்டில் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஐடிஎஃப்னா இன்டர்நேஷனல் டேபிள் டென்னிஸ் ஃபெடரேஷன் தான் ஐடிஎஃப், இன்டர்நேஷனல் டேபிள் டென்னிஸ். ஸோ எங்கே நடந்ததுன்னா ஓமன் ஓப்பனில் இன்டர்நேஷனல் டேபிள் டென்னிஸ் சேலஞ்சர் பிளஸ் ஓமனில் நடந்த ஒரு ஒரு பேட்மிண்டன் டேபிள் டென்னிஸ் அதில் வந்து வின் பண்ணியிருக்கு. அவரோட நேம்னா அச்சந்தா சரத் கமல். இவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹீஸ் ஃப்ரம் விச் ஸ்டேட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவர் எந்த ஸ்டேட்டை சேர்ந்தவங்க அப்படின்னு கேட்குறாங்க. அது பிளேயர் பார்த்தோன்னா டேபிள் டென்னிஸ் பிளேயரு ஓகேங்களா. ஸோ எல்லோரும் கரெக்டாக கேட்டிருக்குன்னு சொல்கிறீங்க. பேச்சி ஆனந்த் பி கர ஆன்சர் கரெக்டாக பி ஆன்சர் பண்ணுங்க. பி கிடையாது சார், பி கிடையாது. லீலா கோடீஸ்வரன் ரகு சார் கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்க. வெரி குட் நந்தினி மேம், ஜி ஆன்சர் ஜி தமிழ்நாடு நந்தினி ஜி கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. எரி வெரி குட். எஸ் அஜந்தா சரத் கமல் பார்த்தோன்னா எந்த ஸ்டேட் சேர்ந்தவங்கன்னா தமிழ்நாடு தான் அவங்க சேர்ந்தவங்க. எந்த ஸ்டேட்னா தமிழ்நாடை சேர்ந்தவங்க தான், தமிழ்நாடு ஸ்டேட்டு. ஸோ வெஸ்ட் பெங்கால் கிடையாது. நெக்ஸ்ட்டு ராஜஸ்தானில் பார்த்தோம் அப்படின்னா ரீசெண்டாக வேறு என்ன நடந்ததுன்னா அந்த ஜெய்ப்பூர் பிங்க் சிட்டி ஆஃப் இந்தியான்னு சொல்லக்கூடிய, நேற்றே நான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு தான் இருக்கேன், மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜெய்ப்பூர் வந்து பிங்க் சிட்டி ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. அந்த பிங்க் சிட்டியை பார்த்தோம் அப்படின்னா யுனெஸ்கோவோட ஹெரிட்டேஜ் சிட்டியை வந்து ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, உதய்பூரில் பார்த்தோன்னா ஃபோர்த் எடிஷன் ஆஃப் பசல் பீமா யோஜனா, பிரதான் மந்திரி பசல் பீமா யோஜனா கான்ஃபரன்ஸ் கூட அங்கே தான் நடந்தது. நெக்ஸ்ட் அஸ்ஸாமில் பார்த்தோம் அப்படின்னா கவுகாத்தியில் நீத்தி ஆயோக்கோடைய சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படின்ற ஒரு மையப்படுத்தி அங்கே வந்து ஒரு நார்த் ஈஸ்ட் டெவலப்மெண்ட் சீஃப் மினிஸ்டராக வந்திருக்காங்க பூபேஸ் பாகல் அப்படின்றவங்க. கவர்னர் பார்த்தினா அனுஷியா உய்கி, அனுஷியா உய்கி அப்படின்றவங்க தான் வந்து சத்தீஸ்கருடைய ரீசன்ட் கவர்னராக வந்து இருக்காங்க. அனுஷியா சத்தீஸ்கருடைய கவர்னர் பார்த்தோன்னா அனுஷியா உய்கின்னு தான் இருக்காங்க. ஸோ ரீசெண்டாக தமிழ்நாடு ரெலவெண்ட்டாக வேற என்ன நம்ம பார்த்தோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் நம்ம ஸ்டேட்டை பற்றி. பாருங்கள் தமிழ்நாடு டாப்ஸ் கோல்ட் சாரி குட் கவர்னன்ஸ் இண்டெக்ஸ். தமிழ்நாடு தான் வந்து பார்த்தீங்கன்னா குட் கவர்னன்ஸ் இண்டெக்ஸில் வந்து டாப் ஸ்டேட்டில் வந்திருக்காங்க. தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா குட் கவர்னன்ஸ் வந்து இண்டெக்ஸ் இருக்குங்க. கண்டிப்பாக சென்ட் பண்ணுவாங்க சார், நீங்கள் அந்த டைம் வாங்க, லிங்க் எல்லாமே உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க, கண்டிப்பாக சென்ட் பண்ணுவாங்க, நீங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணலாம். நீங்கள் அந்த உங்களுக்கு ஐடி இதெல்லாம் கொடுத்துருப்பாங்களே, கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுவோன்னே அந்த அந்த ஐடியை வச்சு நீங்கள் லிங்க் உங்களுக்கு இருக்கும் சார், நீங்கள் பார்க்கலாம் ஓகேங்களா. தமிழ்நாடு டாப்ஸ் இன் குட் கவர்னன்ஸ் இண்டெக்ஸ் பார்த்தோன்னா லான்ச்டு பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் செகண்ட் எடிஷன் ஆஃப் இந்தியா சைனா, இந்தியா அண்ட் சைனா இன்ஃபார்மல் சமிட் எங்கே நடந்தது, மாமல்லபுரத்தில் நடந்தது. செகண்ட் எடிஷன் இந்தியா அண்ட் சைனா இன்ஃபார்மல் சமிட் எங்கே நடந்தது, மாமல்லபுரத்தில். ஃபஸ்ட்டு இந்தியா இன்ஃபார்மல் சமிட் எங்கே நடந்ததுன்னா குஜராத்தில் நடந்தது. செகண்ட் வந்து பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் வந்து மாமல்லபுரத்தில் நடந்தது ஓகேங்களா. அண்ட் அஸ் வெல் அஸ் பார்த்தோம் அப்படின்னா இஸ்ரோ சேர்மன், இஸ்ரோ சேர்மன் அனௌன்ஸ் தட் இஸ்ரோ வில் எஸ்டாப்ளிஷ் செகண்ட் லான்ச் போர்ட் இன் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் இன் தமிழ்நாடு ஓகேங்களா. நேற்று கூட பார்த்தா நியர்பை குலசேகரப்பட்டினம் சொல்லுங்கள். ஸோ அங்கே தான் வந்து செகண்ட் ஸ்டேட்டில் லான்ச் பேட் வந்து ஸ்டேட்டில் லான்ச் பேட் வந்து எங்கே கொண்டு வர போகிறாங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் தூத்துக்குடியில் கொண்டு போகிறாங்க. அண்ட் தமிழ்நாடு பிகம்ஸ் த ஃபஸ்ட் ஸ்டேட் இன் த கண்ட்ரி டு என்ஆக்ட் த கான்ட்ராக்ட் ஃபார்மிங். கான்ட்ராக்ட் பேசிஸில் ஃபார்ம் பார்த்தோம் அப்படின்னா எந்த ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் வந்து கான்ட்ராக்ட் பேசிஸில் ஃபார்ம் பண்ணுற ஒரு ரூல் கொண்டு வந்தது எந்த ஸ்டேட் பார்த்தோம்னா தமிழ்நாடு தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, தமிழ்நாடு கான்ட்ராக்ட் ஃபார்மிங், அது மாதிரி உத்தரகாண்ட் பார்த்தோன்னா லீஸ் ஃபார்மிங் சொல்லலாம், கான்ட்ராக்ட் நிலத்தை வந்து லீஸ்க்கு விட்டு அதில் ஃபார்ம் பண்ணக்கூடிய ரூல் கொண்டு வந்தோம்னா உத்தரகாண்ட். கான்ட்ராக்ட் ஃபார்மிங்கில் பார்த்தோம்னா தமிழ்நாடு தான் வந்திருக்காங்க. கான்ட்ராக்ட் ஃபார்மிங்கில் வந்து தமிழ்நாடு வந்து இருக்காங்க. அந்த ஆர்கானிக் ஃபார்மிங் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக் ஃபார்மிங்கில் பார்த்தோம் அப்படின்னா சிக்கிம் ஸ்டேட் வந்து இருக்காங்க. எந்த ஸ்டேட்னா சிக்கிம் ஸ்டேட் வந்து இருக்காங்க. ஸோ குட் கவர்னன்ஸ் இண்டெக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு தான். செகண்ட் இந்தியா அண்ட் சைனா இன்ஃபார்மல் சமிட் எங்கே நடந்ததுனா நம்மளுடைய மாமல்லபுரத்தில் நடந்தது. இஸ்ரோட சேர்மன் நம்மளோட தூத்துக்குடியில் வந்து செகண்ட் லான்ச் பண்ணி வந்திருக்காங்க. அது தமிழ்நாடு பிகம்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் இந்த கண்ட்ரியில் வந்து கான்ட்ராக்ட் ஃபார்மிங்கில் வந்து தமிழ்நாடு தான் வந்திருக்காங்க ஓகேங்களா. முயற்சி என்பதை ஒரு மூலையில் வைக்காதே, உன் மூலையில்
வை வெற்றி உன்னை தேடி வரும். அக்கா அக்கா சூப்பராக சொல்லியிருக்கீங்க சார், சூப்பராக இருக்குது. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். தொடர்ந்து எல்லாரும் வாட்ச் பண்ணுங்கள். நல்ல அருமையான பாசிட்டிவான மோட்டிவேஷன் கோட்ஸ்லாம் நம்ம நான் கொடுக்குறாரு நம்ம தேனி பசங்க கார்த்திக் சார். நமக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூ அதை நம்ம எல்லாரும் அதை ஒரு கோ ஒரு உதிய ஒரு என்தூசியாஸ்டிக் எடுத்துக்கோங்க எல்லாரும். ஓகேங்களா, ஒரு என்தூசியாஸ்டிக்காக இருந்தால் தானே எப்பயும் நம்ம எல்லாரும் சக்ஸஸை நோக்கி போக முடியும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் கண்ட்ரி வில் பி பேன் சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் பேக்ஸ் ஃப்ரம் 2021? எந்த கண்ட்ரி வந்து சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக், அதாவது 2021 கம்ப்ளீட்டாக வந்து நாங்கள் பிளாஸ்டிக் வந்து நாங்கள் பேன் பண்ண போகிறோம் அப்படின்றது ஒரு சொல்லியிருக்காங்க. எந்த கண்ட்ரின்னு சொல்ல, கியூபாவா, ஓமன், யூகே, டோக்கோ அண்ட் எந்த கண்ட்ரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் எல்லாரும். எந்த கண்ட்ரி, கியூபா, ஓமன் அண்ட் யூகே, டோக்கோ, எந்த கண்ட்ரி வந்து கம்ப்ளீட்டாக வந்து நாங்கள் வந்து பேன் பண்ண போகிறோம், அதாவது பிளாஸ்டிக் சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் எந்த ஒரு பிளாஸ்டிக் இல்லாமல் நாங்கள் பேன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த கண்ட்ரி அப்படின்றது கரெக்டாக பாப் பாண்டி சூப்பர் அப்படின்னு ஆன்சர் பண்ணுங்க. தேங்க்யூ சார். அண்ட் லீடா நடராஜன் ஏ சொல்லியிருக்கேன், கியூபா கிடையாதுப்பா லீடா நடராஜன் சார், கியூபா கிடையாது. எந்த கண்ட்ரி அப்படியே பார்த்தோம் அப்படின்னா பார்த்தோன்னா ஓமன் தான் பார்த்தோம்னா, ஓமன் கண்ட்ரி தான் பார்த்தோம்னா 2021 வந்து கம்ப்ளீட்டாக வந்து கியூபா கிடையாது, கியூபா கிடையாது, கியூபா எல்லோரும் கியூபா சொல்லியிருக்கீங்க, யூகே கிடையாது அண்ட் அரவிந்தன் பி சொல்கிறீங்க கிடையாது, கியூபா எல்லாம் கிடையாது. எந்த கண்ட்ரினா ஓமன் தான் பார்த்தோம்னா 2021 கம்ப்ளீட்டாக வந்து பிளாஸ்டிக் வந்து சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் வந்து பேன் பண்ணுறோம் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. எந்த கண்ட்ரினா எந்த கண்ட்ரி ஓமன் தான். ஸோ ஸோ கியூபா வந்து பார்த்தோம்னா கியூபாவோட கேபிட்டல் ஹவானா, தென் கரன்சி வந்து பேசோ சொல்லுவாங்க. கியூபாவோட ஹவானா கவானா கரன்சி பார்த்தோம்னா பெசோ அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஓமனோட கேபிட்டல் மஸ்கட், கரன்சி பார்த்தோன்னா ஓமனியன் ரியல் அண்ட் யூகே பார்த்தோன்னா யூகே பவுன் ஸ்டெர்லிங் சொல்லலாம். டோக்கோவோட கேபிட்டல் லோம், கரன்சி வந்து பிராங்க், டோக்கோவோட லோம் கரன்சி வந்து பிராங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. பெனினோட கேபிட்டல் பார்த்தோன்னா பெனின் போர்ட் நோவா, பெனினோட கேபிட்டல் போர்ட் நோவா, கரன்சியும் பார்த்தாலும் பிராங்க்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஓமன் ரெலவெண்ட்டாக வேற என்ன நம்ம நியூஸ் ரீசெண்டாக பார்த்துருக்கோம் அப்படின்றதே நம்ம பார்க்கலாம். ஸோ 12th எடிஷன் ஆஃப் இந்தியா அண்ட் ஓமன் பைலட்டல் நாவல் எக்ஸசைஸ் எங்கன்னா நசீம் அல்பார், நசீம் அல்பார் எங்கே நடக்க போகுது அப்படின்னா கோவாவில் நடக்க போகுது. ஓகேங்களா. ஸோ உலக சர்க்கரை கிண்ணம், எஸ் கியூபா தான் வேர்ல்டில் வந்து சர்க்கரை கிண்ணம் சொல்லுவாங்க. எஸ் எக்ஸாக்ட்லி, கியூபா பார்த்தோன்னா உலகத்தோட சர்க்கரை உற்பத்தியில் அதிகமாக ஒர்க் பண்ணுற பார்த்தோன்னா கியூபா தான் சொல்லுவாங்க. அண்ட் 12th எடிஷன் ஆஃப் இந்த ஓமன் பைலட்டல் நாவல் எக்ஸசைஸ் எங்கே நடக்குன்னா கோவாவில், அதோட நேம் வந்து நசீம் அல்பார் தான் அதோட நேம். அடுத்து சுல்தான் குபாஸ்பின், சுல்தான் குபாஸ்பின் அண்ட் சையத், சுல்தான் குபாஸ்பின் சையத் ஹாஸ்பின் பாஸ்ட் அவே ரீசென்ட்லி. ஹி வாஸ் த லாங்கஸ்ட் சர்விங் ரூலர் ஆஃப் த உமன், ஓமன் கண்ட்ரியோட லாங்கஸ்ட் சர்வர் ரூலர் இருந்தாங்க சுல்தான் குபாஸ்பின், சுல்தான் குபாஸ்பின் சையத் அவங்க வந்து லாங்கஸ்ட் ரூலராக இருந்தாங்க, அவங்க டெத் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் சையத் ஹைதம், சையத் ஹைதம் பின் தாரிக், சையத் ஹைதம் பின் தாரிக் அல் சயத் ஹஸ் டேக்கன் ஓவர் த ஓவர் அஸ் த சுல்தானோட நியூ சுல்தானை வந்து டேக்கன். இவர் டெத் ஆனதுக்கப்புறம் யார் வந்து சையத் ஹைதம் பின், சையத் ஹைதம் பின் தாரிக், சையத் ஹைதம் பின் தாரிக் வந்து ரீசெண்டாக இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில் ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க, ஓமன் பிளேயர் கிரிக்கெட் பிளேயரை யூசப் அல் அப்துல் ரஹீம் அல் யூசல் அப்துல் ரஹீம் அல்ல வந்து ரீசெண்டாக வந்து பேன் பண்ணிருக்கு. இன்டர்நெட் பார் எத்தனை வருஷத்துனா 7 இயருக்கு வந்து பேன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம ரீசெண்டாக என்ன நியூஸில் ஓமனோட நியூஸாக வந்து பார்த்துருக்கோம். ஓகேங்களா. ரீசெண்டாக நெக்ஸ்ட் கொஸ்டின், சீஃப் மினிஸ்டர் ஆஃப் அங்கத்தனா அண்ட் சனரோய்சிங் அண்ட் சி தன்பாங் அண்ட் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ஆர்டிஸ்ட் சிங் சி தபாங் இந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எந்த ஸ்கீம் லான்ச் பண்ணியிருக்காங்க, எந்த ஸ்டேட் லான்ச் பண்ணியிருக்காங்க, அதாவது சீஃப் மினிஸ்டர் சிஎம்ஏஎஸ்டி, சிஎம்ஏஎஸ்டி அதாவது இது வந்து ஃபார்மர் அவங்களுடைய ஃபார்மர் சீஃப் மினிஸ்டரோட பேரில் தான் இந்த ஸ்கீம் கொண்டு வராங்க. ஓகேங்களா. இந்த ஸ்கீம் எதுக்காக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் அண்ட் நேஷ்னல் அண்ட் ஒலிம்பிக் இந்த மாதிரி ஈவெண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து வின் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு கேஷ் பெனிஃபிட்டு அந்த மாதிரி கொடுக்கக்கூடிய ஒரு பண உதவி செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்கீம் தான் பார்த்தோம் அப்படின்னா. ஸோ 1 crore அண்ட் 75 lakhs அண்ட் 55 lakhs வந்து தராங்க. எதுனா ஒலிம்பிக்கில் வந்து மெடல் வாங்கினா கோல்டு அண்ட் சில்வர் அண்ட் பிரான்ஸ் மெடல் வாங்கினா 1 crore அண்ட் 75 lakhs அண்ட் 50 lakhs அப்படின்ற ஒரு மெடல்லாம் தராங்க. எந்த ஸ்டேட்லாம் அவங்களோட ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர்னா சிஎம்ஏஎஸ்டி அப்படின்ற ஒரு ஸ்கீமில் கொண்டு வந்திருக்காங்க. ஆப்ஷன் டி சொல்லியிருக்கீங்க. எந்த ஸ்டேட்னா மணிப்பூர், எஸ் எக்ஸாக்ட்லி மணிப்பூர் சொல்லியிருக்கீங்க தேனி பசங்க சார். மிசோரம் கிடையாது சார், மணிப்பூர் தான். ஜனனிகுமார் ஆப்ஷன் டி சொல்லியிருக்கீங்க. எந்த ஸ்டேட்னா மணிப்பூர் ஸ்டேட்டில் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து அந்த முக்கியமான ஸ்கூல் இன்டர்நேஷனல் நேஷனல் அந்த மாதிரி கேம்பில் வந்து நான் மெடல் வாங்கிட்டு வந்தாங்கன்னா அவங்கள என்கரேஜ் பண்ணுறதுக்காக ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம் தான் பார்த்தோம் அப்படின்னா. என்ன ஸ்கீம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சிஎம்ஏஎஸ்டின்னு சொல்லக்கூடிய முக்கியமான ஸ்கீம். அண்ட் திரிபுரா பார்த்தோன்னா திரிபுராவில் ரன் ஃபார் இந்தியா, ரன் ஃபார் டி அப்படின்னு, ரன் ஃபார் டி அப்படின்ற ஒரு கேம்பெயின் கூட லான்ச்சது. ஃபர்ஸ்ட் திரிபுராவில் வந்து ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல், ஃபர்ஸ்ட் திரிபுராவுடைய ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல் கூட ரீசெண்டாக வந்து நடந்தது. அண்ட் திரிபுராவோட சீஃப் மினிஸ்டர் பார்த்தோன்னா நாகலா, நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டர் அண்ட் கவர்னர் வந்து மைண்டில் நிற்காது திருப்பி திருப்பி. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க என்னென்னா
திரிபுராவோட சீஃப் மினிஸ்டர் யாருன்னா பெப்லப் குமார் தேப் தான் வந்து பார்த்தோம். பெப்லப் குமார் தேப் தான் வந்து திரிபுராவோட சீஃப் மினிஸ்டர். நான் அகைன் அகைன் என்னோட ப்ரீவியஸ் கிளாஸில் நான் திருப்பி சொல்லியிருக்கேன், பெப்லப் குமார் தேப். கவர்னர் பார்த்தா ரமேஷ் பியாசிஸ் வந்திருக்காங்க. அண்ட் மேகாலயா பார்த்தோம் அப்படின்னா கன்ராட் சங்மா தான் வந்து மேகாலயோட சீஃப் மினிஸ்டராக இருக்காங்க. மேகாலயோட சீஃப் மினிஸ்டர் கன்ராட் சங்மா அண்ட் ஆர் என் ரவி. ஆர் என் ரவி பார்த்தோன்னா நாகாலாந்துக்கும் பிளஸ் மேகாலயாவுக்கும் அடிஷனல் ரெண்டு ஸ்டேட்டுக்கு கவர்னர் இருக்காங்க. ஆர் என் ரவி தான் வந்து இருக்காங்க, கவர்னராக வந்து ஆர் என் ரவி வந்து இருக்காங்க. ஸோ மேகாலயோட சீஃப் மினிஸ்டர் பார்த்தோன்னா கன்ராட் சங்மா. அண்ட் மிசோரம் சீஃப் மினிஸ்டர் பார்த்தோன்னா ஸ்வரம் தங்கா தான் வந்திருக்காங்க. மிசோரமோட சீஃப் மினிஸ்டர் பார்த்தா ஸ்வரம் தங்கா தான் வந்திருக்காங்க. அண்ட் மணிப்பூரோட சீஃப் மினிஸ்டர் பார்த்தா அப்படின்னா நொங்கத்தாமன் பைரன் சிங். மணிப்பூரோட சீஃப் மினிஸ்டர் பார்த்தா நொங்கத்தாமன் பைரன் சிங் தான் வந்திருக்காங்க. மணிப்பூரோட சீஃப் மினிஸ்டர் நொங்கத்தாமன் பைரன் சிங். அண்ட் சிக்கிமோட சீஃப் மினிஸ்டர் பார்த்தா பிரேம் சிங் தமாங் தான் வந்திருக்காங்க. சிக்கிமோட சீஃப் மினிஸ்டர் பார்த்தா பிரேம் சிங் தமாங். அண்ட் கவர்னர் பார்த்தோம் அப்படின்னா கங்கா பிரசாத் தான் வந்து கவர்னராக வந்திருக்காங்க. ஓகே, ரெண்டு ரெலவெண்ட்டாக மணிப்பூரோட ரீசெண்டாக என்னென்ன ஸ்கீம்ல என்னென்ன நியூஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்றத பார்க்கலாம். சிறு லில்லி ஃபெஸ்டிவல். சிறு லில்லி ஃபெஸ்டிவல் பார்த்தோன்னா உக்ருல் மணிப்பூரில் வந்து அந்த ஃபெஸ்டிவல் முக்கியமான ஃபெஸ்டிவல். சிறு லில்லி ஃபெஸ்டிவல் அப்படின்ற ஒரு ஃபெஸ்டிவல் பார்த்தோம் அப்படின்னா மணிப்பூரில் தான் செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃப் மணிப்பூர் ரீசெண்டாக என்ன லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா அங்கபூ அங்கு கன்பா. அங்கபூ கன்பா அப்படின்ற இயர்லி பாடி கிராப் அப்படின்ற ஒரு, அதாவது இயர்லி பாடி கிராப்னா நம்ம ஹார்வெஸ்டிங் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு திருவிழா அப்படின்ற ஒரு கேம்பியன், ஒரு முக்கியமான ஒரு கேம்பியன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா அதோட நேம்னா அங்கபூ கன்பா. அங்கபூ கன்பா இயர்லி பாடி கிராப் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் லான்ச் பண்ணியிருக்காங்க. எங்கன்னா அரப்தி மை லெக்கி இன் இம்பால் டிஸ்ட்ரிக்டில். அண்ட் நார்த் ஈஸ்ட் ஃப்ரண்டியர், நார்த் ஈஸ்ட் ஃப்ரண்டியர் ரயில்வே கன்ஸ்ட்ரக்ஷன், நார்த் ஈஸ்ட் ஃப்ரண்டியர் ரயில்வே கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆர்க் நார்த் ஈஸ்ட் ஃப்ரண்டியர் ரயில்வே கன்ஸ்ட்ரக்ஷன் ஆர்கனைசேஷன் வந்து ஒரு ரீசன் ஒன்று பில் பண்ணியிருக்காங்க. இந்தியாஸ் டாலஸ்ட் ரயில்வே பயர் பிரிட்ஜ், இந்தியாஸ் டாலர் பயர் பிரிட்ஜ் விச் இஸ் த 100 மீட்டர் டால். இது வந்து 100 மீட்டர் டால் எங்கன்னா அக்ராஸ் த மக்ரூ ரிவர், அக்ராஸ் த மக்ரூ ரிவர். எந்த ரிவர் மேலே மக்ரூ ரிவர் ஒரு பயர் பிரிட்ஜ் ஒன்று கட்டியிருக்காங்க. ஏன்னா தமங் லாங் டிஸ்ட்ரிக்ட், தமங் லாங் டிஸ்ட்ரிக்ட் எங்கன்னா மணிப்பூரில் தான், அந்த தமங் லாங் டிஸ்ட்ரிக்ட்ல மணிப்பூரில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் எடிஷன் ஆஃப் த பரத் பங்களா, பாரத் பங்களா பரியத்தான் உற்சவ், பாரத் பங்களா பரியத்தான் உற்சவம் எங்கே நடந்தது அப்படின்னா திரிபுராவில் நடந்தது. ஃபர்ஸ்ட் எடிஷன் இது மணிப்பூரில் இல்லை, திரிபுராவில் வந்து ரீசெண்டாக ஃபஸ்ட்டு ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல் நடந்த திரிபுராவில் தான். ஹார்ன்பில் ஃபெஸ்ட் ஆல்வேஸ் எப்போ செலிப்ட் பண்ணால் நாகாலாந்தில் செலிப்ரேட் பண்ணாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் எடிஷன் ஆஃப் ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல் எங்கே செலிப்ரேட் பண்ணியிருக்காங்கன்னா திரிபுராவில் வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அதே திரிபுராவில் பார்த்தோன்னா பாரத் பங்களா பரியத்தன் உற்சவ் அப்படின்ற ஒரு முக்கியமான ஃபெஸ்டிவல் கூட பார்த்தோம் அப்படின்னா எங்கே நடந்தது அப்படின்னா திரிபுராவில் தான் நடந்திருக்கு. ஓகேங்களா, திரிபுராவில் ஓகேங்களா. பாஞ்ச் மினிட். ஸோ விட்டோரியோ 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 கிரகத்தி ஹாஸ் பாஸ்ட் அவே ரீசன்ட்லி. ஈ வாஸ்த ஓகேங்களா சைனீஸ் ஆர்கிடெக்ட், இட்டாலியன் ஆர்கிடெக்ட், ஜப்பானீஸ் அண்ட் ஆர்கிடெக்ட், ரஷ்யன் ஆர்கிடெக்ட். ரீசெண்டாக ஒருத்தர் வந்து ரீசெண்டாக டெத்தாக இருக்கிறாரு. அவர் வந்து எந்த கண்ட்ரியோட ஆர்கிடெக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்கிடெக்ட்னா ஒரு ஒரு கட்டிடக்கலை வல்லுநர் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு கட்டிடக்கலை ரீசெண்டாக இருந்து டெத்தாக பாஸ்ட் அவே இருக்காரு. அவர் எந்த கண்ட்ரியை சேர்ந்தவங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ சாய்குமார் சார் யூனியன் டெரிட்டரிஸ், யூனியன் டெரிட்டரிஸ் வந்து மணிப்பூர் வராது. யூனியன் டெரிட்டரிஸ் வந்து இந்தியாவில் இப்போ 8 இருக்குது, 9 யூனியன் டெரிட்டரி வந்து டையூ டாமன் அண்ட் தாத்ரா நகர் காவேரி வந்து ரெண்டு மெர்ஜ் பண்ணிட்டாங்க. அதில் டாமன் தான் வந்து அதுக்கு உடைய கேபிட்டலாக வந்து இருக்குது. ஓகேங்களா. ஸோ தேனி பசங்க சார் ஆன்சர் பண்ணியிருக்கீங்களா, ஆப்ஷன் பி ஷார்ட்கட் திரிபுராவோட சீஃப் மினிஸ்டர். ஆப்ஷன் டி சொல்லியிருக்கீங்க, ரஷ்யன் ஆர்கிடெக்ட் சொல்லியிருக்கீங்க. ரஷ்யன் ஆர்கிடெக்ட் கிடையாது, ரஷ்யன் ஆர்கிடெக்ட் கிடையாது. ஸோ எந்த ஆர்கிடெக்ட்னா இவர் வந்து விட்டோரியோ கிரிகோத்தி அப்படின்னு பார்த்து, விட்டோரியோ கிரிகோத்தி பார்த்தோம்னா எந்த ஆர்கிட்னா இட்டாலியோட ஆர்கிடெக்ட். ஓகேங்களா, எந்த ஆர்கிடெக்ட்னா இட்டாலியன் ஆர்கிடெக்ட் தான். ரீசெண்டாக வந்து இவர் வந்து ஃபாஸ்ட் ஆகிருக்கு. எந்த கண்ட்ரினா இட்டாலியன் ஆர்கிடெக்ட். ஓகேங்களா. ஸோ சைனீஸோட கேபிட்டல் பீஜிங், பீஜிங்கில் 2022 விண்டர் ஒலிம்பிக் கேம்ஸ் நடக்க போகுது. ஜப்பானீஸில் 2020 சம்மர் ஒலிம்பிக்ஸ் கேம்ஸ் நடக்க போகுது. ஓகேங்களா. ஸோ ரஷ்யாவில் 2018 ரஷ்யாவில் ஃபிஃபா வேர்ல்டு கப் நடந்தது. ரஷ்யாவில் 2018 ஃபிஃபா வேர்ல்டு கப் நடந்தது. அண்ட் போர்ச்சுகீஸ் ஆர்கிடெக்ட்ஸ் கிடையாது. போர்ச்சுகீஸோட இப்போ யுனைடெட் நேஷனுடைய செக்ரட்டரி ஜெனரலாக பார்த்தோம்னா அந்தோனியோ குட்ரஸ் இருக்காரு. அந்தோனியோ குட்ரஸ், அந்தோனியோ குட்ரஸ் எந்த கண்ட்ரியை சேர்ந்தோம்னா போர்ச்சுகல் கண்ட்ரியை சேர்ந்தது. அந்தோனியோ குட்ரஸ் பார்த்தோன்னா போர்ச்சுகல் கண்ட்ரியை சேர்ந்தாங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸோ தைசு இங் ஹாஸ் ஓன் த உமன் அண்ட் சிங்கிள் டைட்டில் அண்ட் இங்கிலாந்து சாம்பியன். ஓகேங்களா. சீஸ் ஃப்ரம் இங்கிலாந்து பேட்மிண்டனில் வந்து பார்த்தோன்னா தைசு தான் வின் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து எந்த கண்ட்ரியை சேர்ந்தவங்க அப்படின்னு கேட்குறாங்க. தைசு ஓகேங்களா. ஸோ தாய்சு யூ ஹாஸ் ஒன் த சிங்கிள் டைட்டில் ஆல் இங்கிலாந்து சாம்பியன்ஷிப் டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க. சீஸ் ஃப்ரம் விச் கண்ட்ரி, யூஎஸ்ஏ, தைவான், சிங்கப்பூர் அண்ட் கனடா, ஃப்ரான்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த கண்ட்ரியை வந்து சேர்ந்தவங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இவங்க நேம் வச்சே நீங்கள் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் எந்த கண்ட்ரியை சார்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு. எந்த கண்ட்ரி தைவானா இல்லை யூஎஸ்ஏவா அப்படின்றத சொல்லிடலாம். எந்த கண்ட்ரின்னு அப்படின்னு சொல்லிட்டு
இவங்க நேம் வச்சே சொல்லிடலாம். ஸோ ஆப்ஷன் பி சொல்லியிருக்கீங்க தைவான், எஸ் வெரி குட். எந்த கண்ணியும் தைவா தான். இந்தியாவுக்கு யூஎஸ்கே பார்த்தோம்னா 3 பில்லியன் டிஃபன் ஸ்டீல் வந்து நடந்திருக்கு. இந்தியாவுக்கு யூஎஸ்க்கு பார்த்தோம்னா 3 பில்லியன் டிஃபன் ஸ்டீல் வந்து சைன் ஆயிருக்கு. யூஎஸ்ஏ வந்து நம்மளோட ட்ரேட் பார்ட்னராக வந்து சைனாவை பீட் பண்ணி இவங்க தான் வந்து இப்போ ஹையஸ்ட்டாக வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் சிங்கப்பூரோட கேப்டில் சிங்கப்பூர் கரன்சி வந்து சிங்கப்பூர் டாலர் தான். கனடாவோட கேப்டில் வந்து ஒட்டோவா, கரன்சி வந்து கனடியன் டாலர் இருக்குது. அண்ட் ஃப்ரான்ஸோட கேப்டல் பாரிஸ் கரன்சி வந்து ஈரோ இருக்குது. நெக்ஸ்ட் மற்ற ரீசெண்டாக வேறு என்ன நியூஸ் பார்த்தோம் அப்படின்றத பார்க்கலாம். பாருங்களேன், தைவானோட கேபிட்டல் பார்த்தோம்னா தைபை, தைவானோட கேபிட்டல் தைபை. கரன்சி பார்த்தோன்னா நியூ தைவான் டாலர், நியூ தைவான் டாலர் தான். ஸோ மென்ஸ் சிங்கிளில் பார்த்தோன்னா அந்த இங்கிலாந்து ஓப்பன் பேட்மிண்டனில் மென்ஸ் சிங்கிள் பார்த்தோன்னா விக்டர் ஆக்சல்சன்ல வந்து வின் பண்ணியிருக்காங்க. உமன் சிங்கிள் டைட்டில் பார்த்தோம் அப்படின்னா விமன் சிங்கிள் டைட்டில் பார்க்கும்போது தைபையில் தாய்சூயிங் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ தாய்சூயிங் உமன் சிங்கிளில். ஸோ மென் சிங்கில் விக்டர் ஆக்சல்சன் தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, மென்ஸ் டபுளில் பார்த்தோன்னா கிரோக்கி எந்தோ அண்ட் யுவா வாத்தானபி. உமன்ஸ் டபுளில் பார்த்தோன்னா யோகி புகுசிமா அண்ட் சயக்கா கிரோட்டா வந்து வின் பண்ணியிருக்காங்க. மிக்சர் டபுளில் பார்த்தோன்னா பிரவீன் சோடான் அண்ட் மெலத்தி தேவா ஒக்கட்டா வினி அப்படின்றவங்க வந்து ரீசெண்டாக வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இது வந்து மிக்சர் டபுள். ஓகேங்களா, ஸோ இதை நீங்கள் ஸ்னாப்ஷாட் வேணால் கூட எடுத்து வச்சுக்கோங்க, இல்லை கீழே பிடிஎஃப்பில் கூட உங்களுக்கு லிங்க் வரும். கொஞ்சம் அந்த படிக்கிறது திருப்பி கஷ்டமாக தான் இருக்கும். ரீகால் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக மைண்டில் ஞாபகம் வச்சுக்கலாம். லாஸ்ட் கொஸ்டின், ஹூ வாஸ் த பெஸ்ட் செல்லர் டைட்டில் ஃபார் மியூசிக் புக்ஸ் அந்த அமேசானில் ரீசெண்டாக வந்து யார் வந்து பெஸ்ட் செல்லர் டைட்டில் புக் வந்து வின் பண்ணியிருக்காங்க அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ யார் வந்து அமேசானில் வந்து ரீசெண்டாக வாசுதேவ் மோகி அண்ட் சஸ்மீந்தர் பைல் பிலான் அண்ட் ஜாதவ் பயங், வன்சிகா வர்மா, பவன் சுரத், பவன் சுகந்தேவ் யார் வந்து அமேசானோட பெஸ்ட் ஸ்டெல்லர் டைட்டில் அப்படின்னு இவங்க வந்து பார்த்தோன்னா இந்த டைட்டில் உங்களோட புக்ஸு இந்த புக்கு எழுதின ஆத்தர் பார்த்தா அப்படின்னா நிறைய ஃபேமஸ் புக் எழுதியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இவங்களோட ஜானி ஃபுல்லாக ரயில்வேலே இருந்திருக்கு. ரயில்வேலேருந்து அதை ரெகனைஸ் பண்ணி அந்த ஒரு நிறைய புக்ஸ் போட்டிருக்காங்க. அதனால வந்து இவங்களுக்கு பெஸ்ட் செல்லர், இவங்களோட புக்ஸ் அதிகமாக செல்லாக இருக்குது. அதனால பெஸ்ட் செல்லர் டைட்டில் யாருக்கு கொடுத்துருக்காங்க அமேசான் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பி சொல்லியிருக்கீங்க விஜயகுமார் சார், பி கிடையாது ஆன்சர் இதுக்கு வந்து. ஸோ ஆப்ஷன் பி கிடையாது. ஸோ இது யார் பார்த்தோம்னா வன்சிகா வர்மா ஹாரி தான் பார்த்தோன்னா பெஸ்ட் செல்லராக அமேசான் அப்படின்ற அவார்டு வாங்கி வாங்கியிருக்காங்க. வன்சிகா காரி அப்படின்றவங்க தான் யாருனா வன்சிகா ஹாரி தான் பார்த்தோன்னா பெஸ்ட் செல்லர் வந்து அவார்டு வாங்கியிருக்காங்க. யாருன்னா வன்சிகா வர்மா. ஓகே, வன்சிகா வர்மா தான் அமேசானோட இதை வாங்கியிருக்காங்க. ஸோ அமேசானோட பவுண்டர் பார்த்தோன்னா ஜெஃப் பியாஸ் தான் வந்து அமேசானோட பவுண்டராக வந்து இருக்காங்க. யாருன்னா அமேசானோட பவுண்டர்னா ஜெஃப் பியாஸ். ஸோ நெக்ஸ்ட் இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸில் போயிடலாம். ஸோ ஹோம்ஒர்க் நேற்று கொடுத்துருந்தேன். ஹோம்ஒர்க் பார்த்தீங்கன்னா ஹூ ஹஸ் பீன் நேம்ட் அஸ் த கூகுள் மோஸ்ட் சர்ச் இன்ஜின் உமன் அப்படி பார்த்தோம். ஸோ மியூசிக்கில் அதிகமாக கூகுள் சர்ச் இன்ஜின் வந்து சர்ச் பண்ணக்கூடிய முக்கியமாக யார் பார்த்தோம்னா டெய்லர் ஸ்விஃப்ட். மியூசிக்கில் வந்து கூகுள் சர்ச் இன்ஜின் ஆப்டிமேஷன் கூகுளில் மியூசிக்கில் சர்ச் பண்ணோன்னே யாரோட நேம் அதிகமாக வந்தோம்னா டெய்லர் ஸ்விஃப்ட் தான். அது மட்டும் கிடையாது, எந்த ஸ்டேட் பார்த்தோம்னா மிஷன் சக்தி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் மிஷன் சக்தி அப்படின்னு லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பர்டிகுலராக செல்ஃப் ஹெல்ப் குரூப்புக்காக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எந்த ஸ்டேட்னா ஒடிஷாவில் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின், இந்தியன் ரயில்வே ஹாஸ் லான்ச் த ஹிந்தி வேர்ஷன் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ஃபேஸ் சாட்பாட். அந்த சாட்பாட்டோட ரோபோட் என்ன இந்திய சாட்பாட் நேம் கொடுத்துருக்காங்க. இந்தியன் ரயில்வேஸ் லான்ச்சு த ஹிந்தி வெர்ஷன் ஆஃப் இன்டெலிஜென்ட் ஃபேஸ் அந்த சாட்பாட் என்னென்னு கேட்டிருக்கேன். இந்த செகண்ட் ரோன் ஃபெஸ்டிவல் வந்து எங்கே நடந்தது அப்படின்னு கேட்டிருக்கேன். ஓகேங்களா, ஸோ இது ரெண்டு கொஸ்டினுக்கும் நாளைக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு ரிமைனிங் கொஸ்டின்ஸ் நாம் நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகேங்களா, எனக்கு டைம் அப்புன்னு சொல்லிட்டாங்க, நானும் கேட்டு பார்த்தேன் கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா, ஸோ டுமாரோ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இன்றைக்கி லேட்டானது காரணம் என்ன அப்படின்னா எனக்கு கொஞ்சம் இந்த டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருக்குது, அதை எராடிகேட் போய் பண்ணிடுவோம். பண்ணிவிட்டு உங்களுக்கு கூடி வரவில்லை, உங்களுக்கு கரெக்டான ப்ராப்பர் டைம் நான் டைமிங் வந்துடுறேன், பட் இருந்தாலும் கரெக்டாக என்னாலும் கொடுக்க முடியல டைமிங்க்கு. ஓகே, தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிடுங்க, ஒரு ஷேர் பண்ணிவிடுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா, ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ.